அவர்கள் பெண்களுக்கு கத்திகளை, நீண்ட கத்திகளை கொடுத்து ஆயுத பயிற்சி தருவதை பார்க்க முடிந்தது. துப்பாக்கி சுடுகின்ற பயிற்சி தர முடிந்தது. அந்த பயிற்சிக்கு வரக்கூடிய பெண்கள் சுடிதார் அணிந்து வர வேண்டும் என்று அறிவித்திருந்தார். ஒரு பள்ளி என்பது மாணவர்களுக்கானது மட்டுமல்லாமல் இந்த ஆர்எஸ்எஸ்க்கு பயிற்சி அளிக்கக்கூடிய ஆயுதங்களையும் பயிற்சி அளிக்கக்கூடிய பயங்கரவாத செயல்களுக்கு துணை போகிற இடமாகவும் அந்த பள்ளி இருக்கின்றது என்பதுதான் நாங்கள் சந்தேகிக்கப்படக்கூடிய நிலையில் இருக்கின்றோம். ஜப கூட்டம் நடத்துறது அவங்க சொந்த இடத்துல, ஆனால் இவங்க இந்து முன்னணி போய் காவல்துறையை புகார் கொடுத்து போனால் இவங்க காவல்துறை போய் அங்கே நடத்தக்கூடாதுன்னு அவங்கள தடுக்கிறாங்க. ஏன் ஆர்எஸ்எஸ் பயிற்சியை மட்டும் தடுக்க மறுக்கின்றார்கள்? கெட்ட வார்த்தைகளை திட்டுவதும் அவர்களை தாக்க முயற்சி இருப்பதும் அங்கே நடந்திருக்கு. அதே இன்னொன்றும், அந்த அதிகாரிகள் உள்ளே போய் சோதனையிடவோ, அவர்களுக்கு என்ன நடக்கு என்பதை ஆராயவோ அவர்களே ஆர்எஸ்எஸ் அமைப்பு அனுமதிப்பதில்லை. அது இதுவரை எந்த ஆர்எஸ்எஸ் முகாம்களுக்கும் உளவுத் துறையினர் நுழைய முடியாது. முஸ்லீமாக இருக்கின்ற மக்களுக்கு மட்டுமல்ல, இந்துக்களாக இருந்த மக்களுக்கும் வெறுப்பு ஏற்படுகின்ற அளவுக்கு ஒரு அராஜகத்தை நடத்தினாங்க. கோயம்புத்தூரில் கடந்த 96-98 ஏற்பட்ட ஒரு கலவரம், அது மக்களிடத்தில் ஒரு இந்து முஸ்லீம் என்ற ஒரு வேற்றுமையை அப்போது தற்காலிகமாக ஏற்படுத்திவிட்டது. அதை பயன்படுத்தி கோவை மாவட்டத்தில், நீலகிரி மாவட்டத்தில் 1-2 பாராளுமன்ற தொகுதிகளை அவர்களால், பிஜேபியால், திமுக அதிமுகவோடு கூட்டு சேர்ந்து பெற முடிந்தது. அந்த வாய்ப்பை மீண்டும் தாங்கள் பெறுவதற்கு கோவையை ஒரு களமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற ஒரு நற்பாசையால் மீண்டும் இந்த கோவை மாவட்ட மக்களிடத்திலே ஒரு முஸ்லீம்கள் மீது ஒரு வெறுப்புணர்ச்சியை உருவாக்கி வாக்கு பெற முடியும், பெற வேண்டும் என்ற ஒரு சதித்திட்டத்தோடு இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் தான் கடந்த மாதம் கேஜிஐஎஸ்எல் நிறுவனத்திலே ஒரு மாத காலம் தென் மாவட்டம் தென் மாநிலங்களுக்கான ஆர்எஸ்எஸ் உடைய தொண்டர்கள் பயிற்சியை நடத்தியிருக்கின்றார்கள். ஒரு மாத காலம் அங்கே நடந்திருக்கின்றது. அதைத் தொடர்ந்து கேஎம்சிஹெச் நர்சிங் பள்ளியில் பெண்களுக்கான அந்த பெண்கள் அமைப்பு, ஆர்எஸ்எஸ் ஏறக்குறைய 120 அமைப்புகளை வைத்து கொண்டிருப்பார்கள். அதில் பெண்களுக்கான அமைப்பான சேவிகா சமிதி என்ற பெண்கள் அமைப்பு அங்கே பயிற்சி தருவதாக அறிவித்தார்கள். அதை நாங்கள் உடனே அந்த பயிற்சி எப்படி இருக்கும், எப்படி தருவார்கள் என்று நாங்கள் போய் பார்க்கின்ற போது, அவருடைய கடந்த கால வரலாறை பார்க்கும்போது அவர்கள் பெண்களுக்கு கத்திகளை, நீண்ட கத்திகளை கொடுத்து ஆயுத பயிற்சி தருவதை பார்க்க முடிந்தது. துப்பாக்கி சுடுகின்ற பயிற்சி தர முடிந்தது. அதுபோலத்தான் இவர்களுடைய அறிவிப்பிலே என்ன கொடுத்திருந்தார்கள் சொன்னால், அந்த பயிற்சிக்கு வரக்கூடிய பெண்கள் சுடிதார் அணிந்து வர வேண்டும் என்று அறிவித்திருந்தார். அப்போது நிச்சயமாக இவர்களுக்கு பண்பு பயிற்சிங்கிற பேரில் ஆயுத பயிற்சியோ ஒரு வன்முறை பயிற்சியோ தருவதாக நாங்கள் யூகித்து கொண்டோம். அதனால் போய் ஆட்சியாளர் இடத்துல இதை அனுமதிக்கக்கூடாது என்று மனு கொடுத்தோம். அதனுடைய விளைவாக அதை ஆட்சியாளர்களோ அரசாங்கமும் அதை நடவடிக்கை எடுத்திருக்கும். அதே நேரத்தில் நிர்வாகமும், கேஎம்சிஹெச் நர்சிங் பள்ளி நிர்வாகமும் தங்கள் இடத்துல இந்த பயிற்சிக்கு அனுமதி தர முடியாது என்று அவர்கள் மறுத்துவிட்டார்கள். அதனால் அந்த பயிற்சி நிறுத்தப்பட்டு விட்டது. இந்த நிலையில் கடந்த 29 தேதி கோவை விளாங்குறிச்சியில் இருக்கக்கூடிய சி தர்மசாஸ்தா என்ற மேல்நிலை பள்ளியில் ஆர்எஸ்எஸ் பயிற்சி நடைபெறுவதாக அங்கே பார்த்த எங்களுடைய தோழர்கள் புகைப்படங்களையும் ஓடு ஆதாரங்களை கொண்டு வந்தார்கள். உடனே அதை ஒட்டி அதையும் அரசாங்க காவல்துறை கவனத்துக்கு கொண்டு போனோம். போகும்போது காவல்துறை ஒரு தனியார் துறையில் பயிற்சி கொடுப்பதை நாங்கள் தடுக்க முடியாது என்று ஒரு சப்ப காரணத்தை, ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரணத்தை சொன்னார்கள். தனியார் துறையில் பள்ளியிலே அவர்கள் நிச்சயம் எந்த பள்ளியாக இருந்தாலும் அவர்கள் இந்த பயிற்சிகளை தர முடியக்கூடாது. காரணம், பள்ளி என்பது கல்வி கற்பிப்பதற்கு மட்டுமே பயன்பட வேண்டிய இடம். அந்த இடத்துல போய் ஒரு மதத்துக்கு, மற்ற மதத்திற்கு எதிரான ஒரு தூவேசங்களையோ, வெறுப்புணர்ச்சியோ,
ஒரு ஆயுத பயிற்சியோ வன்முறை பயிற்சியோ அங்கே தருவதை அனுமதிக்கக்கூடாது. ஆகவே தான் நாங்கள் போய் அங்கே கண்டித்து அனைத்து அமைப்புகளின் சார்பில் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்த முற்பட்டோம். ஆனால் காவல்துறை அனுமதிக்காமல் எங்களை கைது செய்து வைத்தார்கள். வைத்து இரவு 8 மணிக்கு விடுதலை செய்தார்கள். இதைத் தொடர்ந்து அடுத்த நாள் எங்களை எங்களுடைய போராட்டத்தை பார்த்து மற்ற அமைப்புகளும் முன்வந்தன. அந்த வகையில் நாம் தமிழர் கட்சியும் அடுத்த நாள் அதே பள்ளிக்கு முன்னால் அவர்கள் போராட போனார்கள். போராட போகும்போது அந்த பள்ளிக்கு முன்னால் இந்து முன்னணியை சார்ந்தவர்கள் கூடியிருந்திருக்கின்றார்கள். அந்த கூடியிருந்தவர்களை அவர்களை உள்ளே செல்லுங்கள் என்று கோவை மாநகரத்தினுடைய உயர் அதிகாரி டெப்டி கமிஷனர் துணை ஆணையாளர் அவரே போய் நேரில் போய் அவர்களை அங்கிருந்து செல்லுமாறு வற்புறுத்தியிருக்கிறாரு. ஆனால் அவங்க அதை கேட்காமல் அவரை இழிவாக பேசி தவறான வார்த்தைகளை பேசி அவரோடு தள்ளுமுள்ள தாக்குவதற்கு முயற்சித்து தள்ளுமுள்ள செஞ்சுருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு துணை கமிஷனரையே அவர்கள் ஆணையாளரையே அவர்கள் உள்ளே போக முடியாமல் அல்லது இவர்களும் அவர்களுடைய அங்கே கூடியிருந்து அவர் ஆணை கட்டுப்படாமல் செயல்பட்டிருந்தான்னு சொன்னால் அவர்கள் முழுக்க அந்த பள்ளியில் ஏதோ ஒரு பள்ளி என்பது மாணவர்களுக்கானது மட்டுமல்லாமல் இந்த ஆர்எஸ்எஸ்ஸுக்கு பயிற்சி அளிக்கக்கூடிய ஆயுதங்களையும் பயிற்சி அளிக்கக்கூடிய பயங்கரவாத செயல்களுக்கு துணை போகிற இடமாகவும் அந்த பள்ளி இருக்கின்றது என்பது தான் நாங்கள் சந்தேகிக்கப்படக்கூடிய நிலையில் இருக்கின்றோம். ஆகவே அந்த பள்ளியின் மீது அரசு பள்ளியை சோதனையிடணும், அந்த பள்ளியின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா கிறிஸ்தவர்கள் ஜெபக்கூட்டம் ஒரு அமைப்பு இருக்குது, அவங்க ஜெபக்கூட்டம் நடத்துகிறாங்க. ஜெபக்கூட்டம் நடத்துறது அவங்க சொந்த இடத்துல, சொந்த இடத்துல மட்டுமில்லை சொந்த இடத்துல அவர்கள் இடம் வாங்கி கட்டி நடத்துகிறாங்க. ஆனால் இவங்க இந்து முன்னணி போய் காவல்துறையை புகார் கொடுத்து பணம் இவங்க காவல்துறை போய் அங்கே நடத்தக்கூடாதுன்னு அவங்கள தடுக்கிறாங்க. ஒரு தனியார் இடத்துல அவங்க சொந்த இடத்துல நடத்துவதை அவங்கள தடுக்கும் காவல்துறை ஏன் ஆர்எஸ்எஸ் பயிற்சியை மட்டும் தடுக்க மறுக்கின்றார்கள் என்ற கேள்வியை எழுகின்றது. நிச்சயமாக இது சமூக சேவை அல்ல. ஆர்எஸ்எஸ் உடைய கடந்த கால வரலாறுகளை பார்த்தால் அது காந்தியை மகாத்மா காந்தியை சுட்ட அமைப்பு. அதனுடைய நாதராம் கோட்ஸே அதை நீதிமன்றத்திலேயே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி இந்த அமைப்பு பல்வேறு வகையில் வன்முறை நிகழ்வுகளை நடத்தியிருக்கின்றது. அதன் காரணமாக சுதந்திர இந்தியாவிலே 3 முறை அந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பு தடை செய்யப்பட்டிருக்கின்றது. அதற்கு மேலாக எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கின்ற போது பள்ளிகளிலே இது போன்ற ஆர்எஸ்எஸ் அமைப்பு பயிற்சி தரக்கூடாது என்று தடை விதித்திருக்கின்றார்கள். ஜெயலலிதா அவர்கள் இருக்கின்ற போதும் தடை விதித்திருக்கின்றார்கள். அதனால்தான் இப்போவும் இது கடந்த இந்த ஆட்சி வந்து இன்னும் மேற்கொண்டு நடவடிக்கை எடுப்பார்கள் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. ஆனால் கடந்த 10 ஆண்டுகளிலே எடப்பாடி ஆட்சியிலே இவர்கள் தொடர்ச்சியாக இந்த பயிற்சியை எடுத்து வந்தவர்கள் அதை தொடர்கின்றார்கள். ஆகவே தான் இந்த ஆட்சிக்கு எச்சரிக்கையாகவும் இந்த ஆட்சிக்கு வேண்டுகோளாகவும் இப்போது நாங்கள் இதை கொண்டு சென்றிருக்கின்றோம். அவர்கள் சென்னையிலே வளர முடியாமல் கோவையிலே வளர்ந்தார்கள்னு சொன்னால் கோவையை போலத்தான் சில இடங்கள் அவர்கள் தமிழ்நாட்டில் குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டம் அங்கே மண்டக்காடு பிரச்சனையை வைத்து அங்கே கிறிஸ்தவர்களுக்கு எதிராக அவர்களை காட்டி அங்கே அவர்கள் வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதே மாதிரி திருநெல்வேலியில் மேலவளவு அங்கே முஸ்லீம்கள் ஒரு பகுதி அவர்கள் முஸ்லீம்கள் ஒரு பகுதியாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களை காட்டி அங்கே ஒரு குறிவைக்கின்றார்கள். அதுபோல் திண்டுக்கல் அது ஒரு பகுதியை காட்டி குறிவைக்கின்றார்கள். அதுபோல கோயம்புத்தூரும் ஒரு மேற்கு பகுதியை இளைய முஸ்லீம்கள் மொத்தமாக வாழக்கூடிய பகுதியாக இருக்கின்ற காரணத்தால் அதை காட்டி வாழ்வியல் பிரச்சனைகள் வியாபார பிரச்சனைகள் முஸ்லீம்களுக்கும் இந்துக்களுக்கும் ஏற்படும். அது எல்லாருக்கும் வியாபாரத்தில் தெருவில் ஏற்படக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகள் வாழ்வியல் பிரச்சனைகள். இந்த வாழ்வியல் பிரச்சனைகளை சாதகமாக பயன்படுத்தி பிஜேபி இந்து முன்னணி இங்கே வளர தொடங்கியது.
அந்த வாழ்வியல் பிரச்சனைகள், வியாபார பிரச்சனைகள், தொழில் பிரச்சனைகளை வளர்ந்த இந்து முன்னணி அதை கூர்மைப்படுத்தி அதை முஸ்லீம்கள் மீது ஒரு வெறுப்பை ஏற்படுத்தி கோபத்தை உருவாக்கி அந்த கோபத்துக்கு அன்றைய நாட்களிலே 96-98களிலே முஸ்லீம்களும் இந்த ஆர்எஸ்எஸ் உடைய சதியை புரிந்து கொள்ளாமல் கோபத்துக்கு உள்ளாகி அந்த கோபத்தை வெளிப்படையாக அவர்கள் வெளிப்படுத்திய பயன், அது அப்பாவிகளாகக்கூடிய இந்து மக்களையும் பாதித்தனுடைய பலன், அதை சாதகமாக ஆர்எஸ்எஸ் இயக்கம் சங் பரிவார் கூட்டம் கோவையில் பயன்படுத்தி கொண்டது. அந்த பயன்படுத்தி கொண்டு அந்த அடுத்து வந்த தேர்தல்களிலே வெற்றி பெற தொடங்கினார்கள். 1-2 தொகுதிகளில் வெற்றி பெற தொடங்கினார்கள். அதையே தொடரலாம் என்று நட்பாசையில் தான் இப்போதும் இதுபோல செயல்களிலே அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் பழைய கோயம்புத்தூர் அல்ல இப்போ இருப்பது. முஸ்லீம் சகோதரர்களும் மக்களும் இந்த ஆர்எஸ்எஸ் கூட்ட சதியை புரிந்து கொண்டார்கள். இந்துக்கள் என்று எண்ணக்கூடிய இந்த மக்களும் அவர் ஆர்எஸ்எஸ்னுடைய சூழ்ச்சியை தந்திரத்தை புரிந்து கொண்டார்கள். யாருமே ஆர்எஸ்எஸ் வலையில் விழக்கூடிய பிஜேபி வலையில் விழக்கூடிய வாய்ப்பு இனி கோயம்புத்தூரில் இல்லை. அதற்காகத்தான் மீண்டும் ஒரு கலவரத்தை உருவாக்கலாமா, அந்த கலவரத்தின் மூலம் ஒரு குளிர்காய முடியுமா, தேர்தல் சந்திக்க முடியுமா என்ற நட்பாசையில் தான் ஆர்எஸ்எஸ் பயிற்சிகளை தொடர்ச்சியாக எல்லா இடத்திலும் கொடுத்து கொண்டிருக்கின்றார். காவல்துறை அதிகாரிகள் அந்த பள்ளியில் தொடர்ந்து இது போன்ற பயிற்சிங்கும் போது அவர்கள் அந்த ஆர்ப்பாட்டத்தில் இருந்தவர்கள் ஒருத்தர் ஆர்ப்பாட்டம் செய்ய போகும்போது அந்த இடத்துல அவர்கள் இவர்களுக்கு ஆர்ப்பாட்டம் செய்யக்கூடியவர்களை சூழ்ந்து கொண்டு காவல்துறை இவர்கள் தாண்டி அந்த பள்ளிக்குள் சென்று விடாமல் தடுப்பதற்கு வேலிகள் அமைத்து இவர்களை தடுத்து நிறுத்துகின்றார்கள். அதே நேரத்தில் அந்த பள்ளியிலிருந்து இந்துத்துவ சார்ந்த இந்து மதங்கள் இந்து இயக்கங்களை சார்ந்த இந்து முன்னணியை சார்ந்த பார்த்தால் அதை பயிற்சி எடுக்க வருகின்றவர்களை போல தெரியவில்லை. அவர்கள் முழுக்க ஒரு ரவுடிகளைப் போல இருக்கக்கூடிய அந்த இந்து முன்னணியினர் இங்கே வந்து முன்னாடி நிற்பதும் இதை எதிர்த்து அவர்கள் தாக்க வருவது போல ஒரு சூழ்நிலையை உருவாக்கியதனுடைய விளைவாக அவர்கள் போராட்டம் செய்ய வந்தவர்களை தாக்க வரக்கூடிய சூழ்நிலை உருவாக்கிய காரணத்தால் அதை தடுப்பதற்கு காவல்துறை உயர் அதிகாரியே மாநகரத்தினுடைய துணை ஆணையாளரே அங்கே நேரில் சென்று அவர்களை தடுத்து நீங்கள் உள்ளே உங்கள் பகுதிக்குள் செல்லுங்கள், உங்கள் காம்பவுண்ட் விட்டு நீங்கள் வெளியே வரக்கூடாது என்று அவர்களை உள்ளே அனுப்ப முயற்சிக்கிறார். ஆனால் அதை மறுத்து அந்த காவல்துறை அதிகாரியை எதிர்த்து அவர்களை இழிவாக பேசுவதும் கெட்ட வார்த்தைகளை திட்டுவதும் அவர்களை தாக்க முயற்சிப்பதும் அங்கே நடந்திருக்கு. அதே இன்னொன்றும் அந்த அதிகாரிகள் உள்ளே போய் சோதனையிடவோ அவர்களுக்கு என்ன நடக்கு என்பதை ஆராயவோ அவர்களே ஆர்எஸ்எஸ் அமைப்பு அனுமதிப்பதில்லை. அது இதுவரை எந்த ஆர்எஸ்எஸ் முகாம்களுக்கும் உளவு துணையினர் நுழைய முடியாது. இதுவரை நடந்ததிலே யாரும் நுழைய முடியாது. என்ன நடந்தது என்று இவர் பார்க்கவும் முடியாது. அப்படி ரகசியமாக ஒரு அமைப்பு நடத்துகிறதுன்னு சொன்னால் அது நிச்சயமாக அது ஒரு சட்டவிரோதமாகத்தான் இருக்க வேண்டும். அல்லது ஒரு தடை செய்யப்பட்ட ஆயுதங்களோடு எடுக்கின்ற பயிற்சிகளாகத்தான் இருக்க வேண்டும். ஆனால் அரசு உள்ளே நடப்பதற்கு ஒரு சந்தேகம் இருக்கின்றது, அவர்கள் மீது ஒரு புகார் வந்திருக்கின்றது என்று சொன்னால் உள்ளே நுழைந்து ஆராய்வதற்கு சோதனையிடுவதற்கு அரசுக்கும் காவல்துறைக்கும் உரிமை உண்டு, அதிகாரம் உண்டு. அதை இவர்கள் செய்ய வேண்டும். அவர்கள் இரண்டு காரணம், கடந்த காலத்தில் ஒரு இந்த கலவரத்தால் வெற்றி, அதையே மீண்டும் பயன்படுத்த முடியுமா என்று தான் சசிகுமார் மரணத்தின் போது முயற்சித்தார்கள். ஆனால் சசிகுமார் மரணத்தின் போது உச்சபட்சமாக இந்துக்களாக இருக்க முஸ்லீமாக இருக்கின்ற மக்களுக்கு மட்டுமில்லை இந்துக்களாக இருந்த மக்களுக்கும் வெறுப்பு ஏற்படுகின்ற அளவுக்கு ஒரு அராஜகத்தை நடத்தினாங்க. துடியலூரில் மகாலட்சுமி பேக்கரி என்ற இந்துக்கள் நடத்தக்கூடிய ஒரு அடுமனை பேக்கரியே கொளுத்தினாங்க. காவல்துறையே அதிக உடைய வாகனத்தை ஜீப்பையே நடுத்தெருவில் போட்டு கொளுத்தினாங்க.
உச்சபட்சத்தில் போய் கலவரம் பண்ணாங்க. அப்போதும் இந்துக்கள் கூட கோவப்பட்டாங்க, ஆனால் முஸ்லீம்கள் கோவப்படலை. இந்த முஸ்லீம்கள் அருவறுப்பாக பேசினாங்க, அவங்க கடை அடைச்சாங்க, அவங்களுடைய பிரியாணி அண்டாலாம் எடுத்துக்கிட்டு போய் தூக்கிட்டு போனாங்க. பிரியாணியுமே தூக்கிட்டு போய் அண்டாவோடு தூக்கிட்டு போய் அவங்க வச்சு உணவை எடுத்துக்கிட்டு போனாங்க. இதெல்லாம் நடந்தபோது கூட முஸ்லீம்கள் கோவப்படலை, ஆத்திரப்படலை. அதனால் இப்படி அது அந்த கடந்த காலங்களைப் போல் 96-98 போல் இந்து முன்னணி ஆர்எஸ்எஸ் கூட்டம் பிஜேபி மீண்டும் ஒரு கலவரத்தால் பலனடைய முடியும் என்ற திட்டம் இனி நிறைவேறாது என்பது தான் சசிகுமார் கலவரத்தின் போது தமிழ் கோவை மக்கள் காட்டிய அமைதி, முஸ்லீம்கள் காட்டிய அமைதி. அதுவே இனி இவங்க கலவரத்தால் கலவரம் தூண்டவும் முடியாது. அவர்கள் கலவரம் செய்யலாம், ஆனால் முஸ்லீம்கள் அதுக்கு இரையாக மாட்டாங்க என்பதை சசிகுமார் இறப்பின் போது வெளிப்படையாக இந்த நகரம் காட்டிவிட்டது. அதனால் இனிமேல் கோயம்புத்தூரில் பிஜேபி இதை வெற்றி பெற முடியாது.